இன்றைக்கி பார்த்திங்கன்னா பூ போல் காய்கறியை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈஸியாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி ஒரு கட்டு தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நீங்கள் நேராக வச்சு சீவினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்ட நீட்டமாக விழுவும். இதே கிராஸாக வச்சு சீவினீங்க அப்படின்னா வெங்காயம் ஒன்று ஒன்றா நமக்கு தனித்தனியாக வரும். இது அந்த மாதிரி சீவிட்டு லைட்டாக கையில் இப்படி பெசரி விட்டிங்கனாலுமே வெங்காயம் அப்படியே இதில் தனித்தனியாக வரும். இது எல்லா ஷாப்பிங் மால்லேயுமே உங்களுக்கு இருக்கும், எல்லா எக்ஸிபிஷன்லேயுமே இந்த மாதிரி உங்களுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ வெங்காயம் அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டு. கேரட் பார்த்திங்கன்னா நீங்கள் எப்பயுமே நீட்ட வசத்தில் வச்சு சீவணும். நீங்கள் எப்படி வச்சு குறுக்கால வச்சு நம்ம சீவினோம்னா தான் நமக்கு இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக வரும். இந்த மாதிரி பாருங்கள், பூ போல் நமக்கு கேரட் நீட் நீட்டமாக அழகாக வந்திருக்கு. இப்போ கேரட்டும் வெங்காயமும் வெட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வெட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்துடும் உருளைக்கிழங்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சம்சா செய்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி நீட்ட வசத்தில் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. வணக்குனா வேகமாகவும் நமக்கு வெந்துடும் இந்த மாதிரி இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் எப்படி சீவிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. மேலே உள்ள தோலெல்லாம் உரிச்சிருங்க. உரிச்சிட்டு இந்த மாதிரி மேலே அந்த பெரிய பிளேட்டில் வச்சுட்டு, இதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ப்ளூ கலரில். அதில் இதில் பெரிய ஆப்ஷனும் இருக்கும், சின்னதும் இருக்கும். பெருசில் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் துண்டெல்லாம் பெருசு பெருசாக விழுகும். சின்ன இது போட்டுக்கிட்டிங்கன்னா சின்னதாக விழுகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீன்ஸு. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் செய்கிறப்ப கத்தியில் கட் பண்ணுறத விட இதில் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு மெல்லிஸாக வரும் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம். இங்கே பாருங்கள், இந்த இதில் காய்கறி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக வேலையும் முடிஞ்சு போயிடும்.